தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கழகத்தின் உயர்தர புதிய ரக வலிமை சிமெண்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அறிமுகம் செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மலிவு விலை வலிமை சிமெண்ட் விற்பனையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தொழில்துறை மானிய கோரிக்கையின்போது வலிமை என்ற பெயரில் புதிய ரக சிமெண்ட் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன்படி இன்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ள வலிமை சிமெண்ட் அதிக உறுதியும் விரைவாக உலரும் தன்மையும் அதிக வெப்பத்தை தாங்கும் தன்மையையும் கொண்டது என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் 1,27,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பொதுப்பணித்துறைக்கான கட்டடங்களையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். இந்த அலுவலக கட்டிடம் 2 தளங்களுடன் மொத்தம் 1,495 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ.வ. வேலு மற்றும் அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனா்.